கீரையிலேயே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கீரை முருங்கைக்கீரை கீரை இதில் பூண்டு மிளகா சேர்த்து செஞ்சு பாருங்க இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பேனில் கால் கப் துவரம்பருப்பு கால் கப் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதோட கலர் வந்து நல்லா மாறணும் இந்த அளவுக்கு நல்லா க்ரன்ச்சி ஆன பிறகு தனியாக ஒரு பூலில் மாற்றி வச்சுக்கோங்க லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகா பத்து பல் பூண்டு தோலோட சேர்த்துட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க ஃபிளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தனியா மாத்தி வச்சுக்கோங்க இப்போ இந்த பேன்ல ரெண்டு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை சேர்த்துட்டு லோ ஃபிளேம்லயே நல்லா கிறிஸ்பி ஆகுற வரலையும் வறுத்துக்கலாம் முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டிஷ்யூ பேப்பர்ல ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வறுக்க ஆரம்பிங்க நல்லா வறுதாச்சு பாருங்க இப்போ மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் பூண்டு அதுக்கப்புறம் பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு முறை அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம வறுத்த முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத்தா கிரைண்ட் பண்ணிடுங்க ரொம்ப ஸ்மூத்தா அரைக்கணும் அவசியம் இல்லை இந்த அளவுக்கு அரைச்சா போதும் நல்ல சூடான ரைஸ்ல கொஞ்சமா நெய் சேர்த்து இந்த முருங்கைக்கீரை பொடி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க